கௌதம் மேனன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் நீண்ட நாட்களாக உருவாகி வரும் படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படம் தொடங்கிய பிறகு தொடர்ச்சியாக ஷூட்டிங் நடக்காததால் அந்த கேப்பில் சில படங்களில் நடித்துவிட்டார் தனுஷ். இந்நிலையில் தனுஷ் நடிப்பில் மீண்டும் ஷூட்டிங் தொடங்கவிருக்கும் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் நடிகர் சசிகுமார் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. கௌதம் மேனன் இயக்கத்தில் நீண்ட நாட்களாக உருவாக்கி வரும் படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. தனுஷ் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தில் ஹீரோயினாக மேகா ஆகாஷ் நடித்துள்ளார். சுனைனா முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார். தர்புகா சிவா இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். சில பிரச்சனைகளால் கிடப்பில் இருந்த இந்த படம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் புத்துயிர் பெற்றது. சில நாட்கள் இந்த படத்தில் நடித்த தனுஷ் அதன் பிறகு பாலாஜி மோகன் இயக்கி வரும் மாரி 2 படத்தில் நடிக்க சென்று விட்டார். அதற்குள் கௌதம் மேனன் விக்ரமை வைத்து துருவ நட்சத்திரம் படத்தை எடுத்து வருகிறார். அந்த படத்தின் பணிகளும் இன்னும் முடியவில்லை. மாரி 2 ஷூட்டிங் முடிந்ததும் மீண்டும் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் தனுஷ் நடிப்பார் என்று தெரிகிறது. என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் சசிகுமாரும் தனுஷுடன் சேர்ந்து நடிக்க இருக்கிறார் என்கிறார்கள். சில நிமிடங்கள் வரக்கூடிய கெஸ்ட் ரோல் தான் நடிக்கப் போகிறாராம் நடிக்கப் போகிறாராம் சசிகுமார். ஏற்கனவே ராணா டகுபதி இந்த படத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.